Hi friends, welcome to my channel. I am Sivarindini from CLS Tamil channel. In this channel, we have a product review that I am sharing with you. Boys and girls, both of them are useful. Naturally, teenagers are boys or girls, white cars, grey cars. Hair dye வந்து பெஸ்ட் சொல்யூஷன் தான் 10 minutesல வந்து இந்த ஹேர் கலர் வந்து चेंज பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்தியால இருக்கக்கூடிய 10 minutes ஹேர் கலர் Black ஹேர் கலர் டையோட ரிவ்யூ தான் வந்து நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நான் இந்த ஹேர் டை வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணல ப்ரமோஷனும் பண்ணல இது வந்து ஜஸ்ட் நான் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது சோ அதனால வந்து உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துர்க்கேன் எப்படி யூஸ் பண்ணனும் யூஸ் பண்ணோம் அப்படினா என்ன மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்குது பிஃபோர் ஆஃப்டர் லைவ் ரிசல்ட் வந்து நான் காமிச்சிருக்கேன் சோ எல்லாத்துக்கும் யூஸ்புல்லா இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு தான் சோ இந்த ஹேர் கலர்ல வந்து 10 minutesலயே வந்து ஹேர் கலர் வந்து சேஞ்ச் So, வந்து 10 minutes the hair color change ஆகுதா அப்படினு பார்க்கலாம் ஹேர் டை வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹேர் டைன் கிடையாது எந்த ஹேர் டையா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹேண்ட்ஸ்லயோ இல்ல வந்து உங்க காதுக்கு பின்னாடி இருக்க ஹேர்லயோ வந்துட்டு லைட்டா அப்ளை பண்ணிட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்க ஹேர் டை எல்லாத்துலயுமே வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும் பட் இதுலயும் வந்து நோ அமோனியா லாங் லாஸ்டிங் கலர் 100% வந்து கிரே கவரேஜ் னு கொடுத்திருக்காங்க அமோனியா இல்லைன்னு கொடுத்திருக்காங்க பட் வந்து இதுல கெமிக்கல் இல்லைன்னு நம்மால சொல்ல முடியாது சோ நீங்க எந்த ஹேர் டை யூஸ் பண்றதா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்க அது வந்து நமக்கு சேஃப்டி தான் சோ எனக்கு இந்த ஹேர் கலர் வந்து யூஸ் பண்ணி சைடு எஃபெக்ட் எதுவும் வந்த மாதிரி வந்து எனக்கு தெரியல சப்போஸ் யாருக்காவது வந்திருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்லயே வந்து மென்ஷன் பண்ணுங்க அதர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஹேர் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு 10 minutesல வாஷ் பண்ணோம் அப்படினாவே வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குது தென் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படினா 19 ரூபாய் இதுக்கு வந்துட்டு 5 ரூபீஸ் வேல்யூபிள் இருக்கக்கூடிய சேம் இந்தியா பிராண்ட்ல இருக்கக்கூடிய கண்டிஷனரும் வந்து கொடுத்திருக்காங்க சோ கண்டிஷனரும் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலயே வந்து சொல்லியிருக்கேன் நம்ம ரெகுலரா வந்துட்டு ஹேர் கலர்ஸ் வந்து யூஸ் பண்றது நல்லதா அப்படின்னா நம்ம நேச்சுரலா இருக்கக்கூடிய ஹேர் டைஸ் கூட வந்து வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் எப்படி வந்து நேச்சுரல் ஹேர் டைஸ் வந்து வீட்லயே ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீக்ல வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஐக்கான்ல வேணா கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இந்த ஹேர் கலர் டை வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது டெம்பரரி சொல்யூஷன் தான் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சோ டைரக்டா வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் நாட் அ ப்ரமோஷன் வீடியோ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்பேஷனா வந்து இருந்தது இந்த ப்ராடக்ட் ஸோ அதனால வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஹேர் கலர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து வச்சிருக்கணும் இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனர் வந்து எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் தெரியும் என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பியூட்டி டிப்ஸ் மேக்கப் டியூட்டோரியல் ஹெல்த் கேர் டிப்ஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துருக்கேன் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்தியாவோட 10 minutes ஹேர் கலர் வந்துட்டு இதோட பேக்கேஜிங் வந்து எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர்ல வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் இண்டிகாவோட 10 minutes பவர் ஹேர் கலர் வித் மல்டி ஹெப்ஸோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் பேக்கேஜிங் தான் வந்து இருந்தது நேச்சுரல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டாக வந்து ஆம்லா ப்ளஸ் ஹென்னா ஐபிஸ்கஸ் இருக்கிறதாவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோ அமோனியா லாங் லாஸ்டிங் கலர் 100% கிரே கவரேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க 10 minutesல ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க மெயினாக தென் வந்து இதுக்கு ஃப்ரீயாக வந்து ஹேர் கண்டிஷனர் வந்து 5 rupees ஒர்த் உள்ளதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் வந்து பேக்கேஜிங் பேக் சைடில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஹேரில் வந்துட்டு ஒயிட் ஹேர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சைடில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக வந்து ஒயிட் ஹேர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் பட் நேர் கரெக்டாக வந்து எடுத்தோம் அப்படின்னா ஒயிட் கார்ஸ் வந்து இருக்காது நேச்சுரலாக என்னோடய ஹேர் வந்து பிளாக் தான் பட் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் கார்ஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட்ரெஸ்னால வந்து வந்திருக்கு ஸோ அதனால தான் ஸோ இந்த ஹேர் டை வந்து 10 minutesல வந்து நம்ம ஹேர் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுதான்னு வந்து பார்த்துக்கலாம் நம்ம நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்னோடய ஹேர்ஸில் வந்துட்டு இப்போ எந்த இடத்துல வந்து ஒயிட் கார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு இந்த ஹேர் கலர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து புரிஞ்சிடும் ஸோ அதனால தான் ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இண்டிகா ஹேர் கலரை வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்கேஜிங் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு குட்டி பவுல் எடுத்து பவுலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நம்ம வந்து
இது பண்ணோம் அப்படின்னாவே வந்து ஓப்பன் ஆகி வந்துடுது. ஸோ உள்ளே வந்து பேக்கேஜிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் இருந்தது. அதுலேயும் வந்து சேம் ஃப்ரண்ட் பேக்கேஜிங்கில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து உங்களுக்கு வந்து 60 ml வர மாதிரி வந்துட்டு வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதிலேருந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு க்ரே கலர் கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இந்த ஹேர் டை வந்து இருந்தது. பவுடரி ஃபார்மில் இருந்தது கன்சிஸ்டன்சி, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி வந்து இது ஒரு பேஸ்ட் வர மாதிரி வந்துட்டு நான் வாட்டர் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஹேண்ட்ஸில் வந்து பிளாக் ஆகும் அப்படின்ட்டு. பட் ஹேண்ட் க்ளவுஸ் வந்து இந்த பேக்கேஜிங்கில் இல்லை, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நம்ம தனியாக தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ரஷ் இருந்ததுன்னா ப்ரஷில் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ப்ரஷில் வந்து ரொம்ப லைட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் ஹேண்ட் க்ளவுஸே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இது மிக்ஸ் பண்ணதுமே வந்து ஒரு பிளாக் கலர் கன்சிஸ்டன்சியில் வந்து மாறிடுது, க்ரே கன்சிஸ்டன்சியில் இல்லை. இதில் ஆம்லாவும் தென் வந்துட்டு ஹென்னாவும் இருக்கனால நேச்சுரலான ஹேர் டைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேரபன் இல்லை அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா ஹேர் டைஸ்லேயும் வந்து சம் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வரும். நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, இதோட ரிவ்யூஸஸ் தான் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் காதுக்கு பின்னாடி இருக்க முடியில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது அலர்ஜிஸஸ் வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இண்டிகா ஒரு 10 minutes ஹேர் கலர் இந்த ஹேர் டை வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். க்ளவுஸ் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ரைட் ஹேண்டில் நான் அப்ளை பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்டில் வந்து நான் க்ளவுஸ் போடல. சும்மா டச் பண்ணதுக்கே வந்து லைட்டாக பிளாக் ஆகுது, உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும். பட் அது வாஷ் பண்ணதும் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிறது வந்து சேஃப்டி தான். பட் இந்த கலர் வந்து உங்கள் ஹேண்ட்ஸில் வந்து டச் ஆகுது, பிளாக் கலராக வந்து மாறுது. இப்போ வந்து என்னோடய ஹேர்ஸில் எங்கெங்கே ஒயிட் கலர் வந்து க்ரே கலர் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நேச்சுரலாகவே வந்து ஹேர் பிளாக்காக இருக்கனால எல்லா இடத்துலையும் வந்து நான் அப்ளை பண்ணல. நீங்கள் இந்த ஹேர் டை வந்து வாஷ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை வந்து நான் செஞ்சு காட்டுறதுக்காக லைட்டாக தண்ணி எடுத்து வந்து இதை வாஷ் பண்ணி காட்டுறேன். ஒரு மாதிரி நுர வர மாதிரி வருது. ஸோ வாஷ் பண்ணி முடிக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் க்ரே கன்சிஸ்டன்சி வந்து உங்கள் ஹேர்லேருந்து வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் பாத்ரூமில் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது அந்த ஹேர் கலர் வந்து இதிலேருந்து ரிமூவ் ஆகிறது வந்து தெரியுது. அந்த டையோட எஃபெக்டிவ்னஸ்க்கு ஹேர் கலரோட எஃபெக்டிவ்னஸ் வந்து அதில் போயிடுது. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதும் ஒரு மாதிரி ஹெட் பெயின் வர மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வந்து வரல. ஸோ நான் இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேண்ட் க்ளவுஸ் போடாத ஹேண்ட்ஸில் வந்து நல்லா ஃபிங்கர்ஸ்லாம் வந்து இந்த பிளாக் கலர் வந்து ஸ்டேட் ஆகிடுச்சு. பட் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதும் வந்து அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹேரில் வந்து ட்ரைனஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, தண்ணி வந்து சொட்டலை பட் ஈரமாக இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ஹேர் கண்டிஷனர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதில் ஃப்ரீயாக வந்து ஹேர் கண்டிஷனரே வந்து எடுத்துக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஒரு திக் கலரில் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் ஒயிட்டிஷ்டாக வந்து இருந்தது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எடுக்கும்போது. ஸோ நல்லா வந்து க்ரீம் ஜெல் பேஸ்டு க்ரீமாக வந்துருந்தது. ஸ்மெல் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன பார்ட்டிஷனாக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட் ஃபுல் ஹேருக்கு வந்து இந்த கண்டிஷனர் வந்து போகிற மாதிரி வந்து இல்லை அளவு. பட் வந்து கரெக்டாக இருந்தது. ஷார்ட் ஹேருங்கிறனால கொஞ்சம் லாங் ஹேராக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த கண்டிஷனர் வந்து பத்தாது. ஸோ நான் என்னோடய ஹேர்ஸில் மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ரூட்ஸில் வந்து அப்ளை பண்ணாமல். ஸோ பேக் சைடு இருக்க ஹேர்ஸு ஃப்ரண்ட் சைட் பேக் சைடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பட் அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப மைல்டாக க்ரீமியாக வந்து சீக்கிரம் ஹேர்ஸ்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ க்ரீமியாக வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஹேர்ஸில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்குவோங்க. இப்போ நான் என்னோடய ஹேர் ஃபுல்லாக வந்து கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 5 minutes வரைக்கும் வந்து ஸ்டேடாக வந்து இருக்க சொல்லியிருக்காங்க. 2 minutes 5 minutes வரைக்கும் வந்து இருந்தால் போதும் அப்படின்ட்டு தான் வந்து அந்த கண்டிஷனர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாத் பண்ணும்போது வந்து ஷாம்பு போட்டு வந்து குளிச்சுட்டு அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து தனியாக பண்ணுறதுனால ஒரு 5 minutes வரைக்கும் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ வந்து 5 minutes வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது அந்த க்ரீமினஸ் வந்து ரிமூவ் ஆகிடுது, சீக்கிரமாகவே வந்து ரிமூவ் ஆகிடுது. ரொம்ப ஸ்டேடாலாம் வந்து இல்லை, ஹேர் வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இல்லை. இப்போ நான் கண்டிஷனரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஹேர் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டனிங்காக வந்து இருக்கிறது தெரியும். ஹேர் வாஷ் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். நல்ல நல்ல சூப்பரான ஒரு பிளாக்னஸ் வந்து ஹேரில் இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் இந்த இண்டியாவோட ஹேர் கலர் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிஷனர் அப்ளை பண்ணிவிட்டு 2 days கழிச்சு தான் வந்து எடுக்கிறேன். ஷூட் வந்து இது வந்து நைட் டைமில் வந்து பண்ணிகிட்டு இருக்கனால வந்து கலர் வந்து பிளாக் கலர் வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு லுக்கிங்காக வந்து தெரியல.
அப்படின்னா இந்த ஆயில் வச்சோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு டார்க் பிளாக்லேயே வந்து நேச்சுரலாக இருக்கும். இது ட்ரை ஹேருங்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் எனக்கு இந்த இடத்துலலாம் எவ்வளோ ஒயிட் கார்ட்ஸ் இருந்தது அப்படின்ட்டு. நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் சைடில் கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த ஒயிட் கார்ட்ஸ் எங்கேயுமே வந்து இல்லை, சைட்லேயும் இல்லை, சென்ட்ரலையும் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன், ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தனிங்காகவும் இருக்கும், ஸ்ட்ரைட்டனிங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த கண்டிஷனர் அப்ளை பண்ணனால சைடில் இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு வந்து ஒயிட் கார்ட்ஸ் க்ரே ஹேர்ஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலையுமே வந்து ஒயிட் கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல, எல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இந்த கண்டிஷனர் அப்ளை பண்ணனால வந்து ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தனிங்காக ஸ்ட்ரைட்டனிங்காக வந்து இருக்குது. ஸோ நம்ம கண்டிஷனர் எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து நல்லா ஸ்மூத்தனிங் ஸ்ட்ரைட்டனிங் வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் அழகாக ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தனிங்காக இருக்கிறது. ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். நீங்கள் வந்து பேச்சஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நார்மலாக நான் வந்து ஹேர் கலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பர்சன் தான் அப்படின்னா நீங்கள் பேச்சஸ் எல்லாம் வந்து பண்ண தேவையில்லை, டேரெக்டாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.